एक्सरसाइज 4.3 फोर्थ सम फाइंड द वैल्यू ऑफ मूणु क्वेश्चन कट्टिरुक्कांगा फर्स्ट क्वेश्चन टैन कॉस इनवर्स ऑफ 1/2 माइनस साइन इनवर्स ऑफ माइनस 1/2 ईक्वल टू टैन इनवर्स ऑफ कॉस इनवर्स ऑफ 1/2 कॉस 1/2 60 डिग्री पाई बाय 3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாம் இப்போ ப்ளஸ் ஆகிடும் அதே போல் சைன் இன்வர்ஸில் 1/2 எத்தனை டிகிரியில் 30 டிகிரி எப்படி சொல்லலாம் 5/6 இது எல்சிஎம் எடுங்க டேன் இன்வர்ஸ் ஆஃப் 5/3 5/6 எல்சிஎம் 6 வெயிட் பண்ணிங்கன்னா 2π + π ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3π/6 3 எடுத்துடலாம் 5/2 டேன் இன்வர்ஸ் ஆஃப் 5/2 அவ்வளோ இன்ஃபினிட்டியா சரியா டேன் இன்வர்ஸ் இல்லை டேன் தான் இருக்கு இல்லையா டேன் டேன் 5/2 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின்க்கான ஆன்சர் இன்ஃபினிட்டி ஓகே நான் இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எடுத்துக்கிறேன் லெட் ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் இந்த டேன் இன்வர்ஸ் இந்த அளவு வந்துடும் இப்போ டேனாக மாறிடும் டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2 நமக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள் சைன் அப்போ இதுலேருந்து சைன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ சைன் ஆல்ஃபா நமக்கு வேணும் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுக்கணும் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது தீட்டா இது 90 டிகிரி இப்போ டேன் தீட்டானா ஃபார்முலா என்ன ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் இப்போ ஆப்போசிட் சைடு இது ஆப்போசிட் என்ன 1 அட்ஜஸ்டன்ட் இந்த சைடு அட்ஜஸ்டன்ட் என்ன 2 அப்போ இது ஹைபாட்னிஸ் தேவைப்படுது ஹைபாட்னிஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் இதை ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரூட் எடுத்தீங்கனாக்கா அதுதான் ஹைபாட்னிஸ் இப்போ 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 ரூட் எடுத்தீங்கனாக்கா √5 இப்போ இதுலேருந்து சைன் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிடலாம் சைன் ஆல்ஃபா ஃபார்முலா என்ன ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் ஆப்போசிட் என்ன 1 ஹைபாட்னியூஸ் என்ன √5 இதுலேருந்து திரும்ப ஆல்ஃபா கண்டுபிடிங்க ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் அதான போச்சுனாக்கா சைன் இன்வர்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√5 இது ஆல்ஃபான்னு எடுத்தோம் அந்த ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அதே போல் இதை எடுத்துங்க செகண்ட் லெட் பீட்டா அப்படின்னு எடுத்துக்கோம் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இதிலிருந்து காஸ் இன்வர்ஸ் தானே வந்துச்சுனாக்கா காஸ் பீட்டா ஈக்குவல் டு 4/5 இந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுங்க தீட்டா 90 டிகிரி காஸ் தீட்டா அப்படின்னாக்கா அட்ஜஸ்டன்ட் பை ஹைபாட்னியூஸ் அட்ஜஸ்டன்ட் என்ன 4 ஹைபாட்னியூஸ் என்ன 5 அப்போ இந்த சைடு வேணும் ஆப்போசிட் சைடு வேணும் இதை ஸ்கொயர் பண்ணி இதை ஸ்கொயர் பண்ணி இதுலேருந்து அதை மைனஸ் பண்ணி ரூட் எடுத்திங்கன்னா இதுதான் இப்போ 25 - 16 9 ரூட் எடுத்திங்கன்னா 3 இப்போ இங்கேயும் அது மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது சைன் இருக்குது அப்போ இதுலேருந்து சைன் வேல்யூ காமிக்கணும் இப்போ சைன் பீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் ஸோ 3/5 இதுலேருந்து பீட்டா வேல்யூ காமிப்பீங்க பீட்டா ஈக்குவல் டு சைன் அங்கே போச்சுன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 இப்போ இங்கே இது ஆல்ஃபான்னு எடுத்தோம் ஆல்ஃபா வெளியே கண்டுபிடிச்சிட்டோம் இதை பீட்டான்னு எடுத்தோம் இந்த பீட்டா வெளியே கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும் அதை சப்ஸ்டிட் பண்ணலாமா என்ன இருக்குது சைன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ஈக்குவல் டு இப்போ சைன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 என்னென்னு எடுத்தோம் ஆல்ஃபா அந்த ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/5 மைனஸ்
காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 என்னன்னு எடுத்தோம் பீட்டா, அந்த பீட்டாவோட வேல்யூ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5. நமக்கு ஃபார்முலாவை கொண்டு வரதுக்காக இங்கே இருக்கிற டேன் இன்வெர்ஸு காஸ் இன்வெர்ஸ் ரெண்டுத்தையுமே சைன் இன்வெர்ஸாக மாற்றிக்கிட்டோம். ஏன்னா நமக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஒய் இன்டூ ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு சைன் ஆஃப் சைன் வர்ஸ் ஆஃப் இது எக்ஸ் இருந்துச்சுங்க, சைன் வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சைன் வர்ஸ் ஆஃப் ஒய். ஃபார்முலா என்ன? சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸுங்கிறது என்ன, ஒன் பை ஃபைவ், ஒன் பை ஃபைவ் இல்லை ஒன் பை ரூட் ஃபைவ். ஸோ ஒன் பை ரூட் ஃபைவ் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர்னால் நைன் பை 25 மைனஸ் ஒய், ஒய்யோட வேல்யூ இடத்துல 3/5, 3/5 இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஒன் மைனஸ் எக்ஸுங்கிற இடத்துல என்ன எக்ஸு இங்கே இது எக்ஸு ஒன் பை ரூட் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் ஒன் பை ஃபைவ் ஈக்குவல் டு சைன் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைனு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் தெரியலையோ, சைன் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் இது அலசி மடுங்க. நான் இதனுடைய அடுத்த ஸ்டெப்பு அங்கே எழுதுகிறேன், இது தெரியாது. சரிதான், ஈக்குவல் டு சைனு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எல்சி மடங்கு 25 மைனஸ் 9 16, 16 பை 25 4/5. ஸோ 4/5 ரூட் ஃபைவ் மைனஸ் அதே போல் இந்த 5 மைனஸ் 1 4 4/5 4/5னாக்கா 4 ரூட் தான் 2 2 இன்ட்டு 3 6 6/5 ரூட் ஃபைவ் ஈக்குவல் டு சைனு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 4 மைனஸ் 6 மைனஸ் 2/5 ரூட் ஃபைவ். இதில் பார்த்தீங்கன்னா சைனு சைன் இன்வெர்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், சைனு சைன் இன்வெர்ஸ் இருந்தாக்கா இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். ஆன்சர் மைனஸ் 2/5 ரூட் ஃபைவ். எப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதனுடைய வேல்யூ அதாவது சைன் சைன் இன்வெர்ஸ்னு வரும்பொழுது மைனஸ் 1 டு ப்ளஸ் 1க்குள்ளே இருக்கணும். இப்போ இந்த ஆன்சர் பாருங்கள் மைனஸ் 1 டு ப்ளஸ் 1னாக தான் இருக்கும், அதனால் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இது ஆன்சர். அதிலே தேர்ட் டிவிஷன், இப்போ இதில் போன சம்பளம் எடுத்த மாதிரியே இது ஒரு ஆல்ஃபான்னு எடுத்துக்கோ. லெட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5. சைன் இன்வெர்ஸ் தான் நம்ம வரலாம், சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4/5. சைன் ஆல்ஃபா 4/5 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. தீட்டா 90 டிகிரி, சைன் தீட்டானாக்கா ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். ஒரு 4/5 இந்த சைடு வேணும், இதை ஸ்கொயர் பண்ணோம் ஸ்கொயர் பண்ணோம் இல்லை இதை மைனஸ் பண்ணி ரூட்டு காண்பிக்கணும். 25 25 மைனஸ் 16 9 ரூட்டு தான் 3. இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது பாருங்கள் காஸ், இப்போ இதுலேருந்து காஸ் வேல்யூ காண்பிக்கணும். காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். ஸோ 3/5 இதுலேருந்து ஆல்ஃபா, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5. அடுத்தது அதேபோல் இதை எடுத்துங்க. செகண்ட் லெட் பீட்டா, பீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/4. டேன் இன்வெர்ஸ் தான் வந்துருக்கோம், டேன் பீட்டா ஈக்குவல் டு 3/4. இதில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுங்க. தீட்டா 90, டேன் தீட்டானாக்கா அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன் என்ன,
sorry opposite by hypotenuse opposite enna 3 sorry opposite by adjacent opposite 3 adjacent 4 appo indha side indha side vechi hypotenuse agana pidikanum appo 3 square 9 4 square 16 16 plus 9 25 root eduthina 5 நம்ம இதுலேயும் அந்த மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் காசு இருக்கிறதுனால இதுலேருந்து காசு கம்பிக்கணும் காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜஸ்டன் பை ஹைபாட்னியூஸ் ஒரு 4/5 இதுலேருந்து பீட்டா கம்பிங்க பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 இதை பீட்டான்னு எடுத்தோம் இந்த பீட்டா வேலையை கண்டுபிடிச்சிட்டோம் இதை ஆல்ஃபான்னு எடுத்தோம் இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இந்த வேல்யூ எடுத்து இதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம் என்ன இருக்குது காஸ் காஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/4 ஈக்குவல் டு காஸ் ஆஃப் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு பாருங்கள் இது என்னுடைய வேல்யூ போடுங்க சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5ங்கிறது ஆல்ஃபாவுக்கு ஈக்குவல் ஆல்ஃபா இதுக்கு ஈக்குவல் அப்போ இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5 அதே போல் இதை பீட்டான்னு எடுத்தோம் அந்த பீட்டா இதுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு அப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 என்ன செய்கிறோன்னு பாருங்கள் வெளியில் காசு இருக்குது நமக்கு உள்ள காஸ் இன்வெர்ஸ்னு வந்தால் தான் ஃபார்முலா தெரியும் அதனால் இந்த சைன் இன்வெர்ஸையும் டேன் இன்வெர்ஸையும் காஸ் இன்வெர்ஸாக மாற்றுறோம் அதான் பாருங்கள் சைன் இன்வெர்ஸை காஸ் இன்வெர்ஸாக மாற்றிக்கிறோம் டேன் இன்வெர்ஸை காஸ் இன்வெர்ஸாக மாற்றி இந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணுறோம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்காக ஈக்குவல் டு இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் என்ன ஃபார்முலா சைடில் எழுதுனா தெரியுமா ஓகே என்ன ஃபார்முலா அப்படின்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் இது எப்படி இருக்கலாம்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் ரூட் ஆஃப் 1 மைனஸ் தெரியல இங்கே எதுனா தெரியுமா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் இது காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா சரியா மறுபடியும் பாருங்கள் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இப்போ இது அந்த ஃபார்முலா தான் பாருங்கள் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் இப்போ எப்படி இருக்கலாம் காஸ் ஆஃப் ஃபார்முலா என்ன எக்ஸ் ஒய் இதுதான் எக்ஸ் இதுதான் ஒய் எக்ஸ் ஒய்னா 3/5 4/5 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது நான் 3/5 எக்ஸ் ஸ்கொயர்னா 9/25 மைனஸ் மைனஸாக இன்ட்டு இன்ட்டு 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் 16/25 ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 12/25 ப்ளஸ் 25 மைனஸ் 9 16/25 4/5 ரூட் எடுத்தால் 4/5 25 மைனஸ் 16 9/25 ரூட் எடுத்தீங்கன்னா 3/5 ஈக்குவல் டு காஸ் ஆஃப் என்ன செய்யலாம் காஸ் இந்த இடத்துல இருக்குது உள்ள ஃபார்முலாவில் என்ன வரும் ஒரு காஸ் இன்வெர்ஸ் வரும் இந்த இடத்துல ஒரு காஸ் இன்வெர்ஸ் போட்டுக்கணும் காஸ் இன்வெர்ஸ் இங்கே தான் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் காஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 12/25 ப்ளஸ் 12/25 சரிண்ணா இல்லாமா சரி இங்கே இருக்கு காசு 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 காஸ் இன்வெர்ஸ் 12 + 12 24/25 ஈக்குவல் டு காசும் காசு இன்வெர்ஸும் கேன்சல் பண்ணிக்கலாம் 24/25 ஏன்னா 24 25 அவை எப்போனா 0.something கிடைக்கும்
காஸ் காஸ் இன்வெர்ஸ் வரும்பொழுது எதுக்குள்ளே இருக்கணும், மைனஸ் ஒன் டு ப்ளஸ் ஒன்குள்ளே இருக்கணும், இருக்கும். அதனால் எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஆன்சர் 24/25.